artificial methods. இது வரை பார்த்ததெல்லாம் natural methods. இதனுடைய advantage disadvantage சொல்லிட்டேன். இனிமே பார்க்க போறது artificial methods. அதுல என்னென்ன methods இருக்குனா conventional methods. அது பாரம்பரிய வகை, பாரம்பரிய method. அந்த பாரம்பரிய methodல முறைகள்ல என்ன முறைனா அந்த காலத்துல man used for longer time. இது ரொம்ப நாளுக்கு யூஸ் பண்ணாங்க. பட் மாடர்ன் மெத்தட்ல என்ன பண்ணுங்கன்னா they used it for only shorter period of time. Large number of plants in நமக்கு வந்து நிறைய பிளான்ஸ் வந்து ஷார்ட் பீரியட்ல கிடைக்கும் அதான் வந்து மாடர்ன் மெத்தட் அப்போ வந்து கன்வென்ஷனல் மெத்தட்ல வந்து பாரம்பரிய முறைகளுடைய வகைகள் யாவை அப்படின்னு பார்க்கும்பொழுது கட்டிங் இருக்கு கிராஃப்டிங் இருக்கு அடுத்தது லேயரிங் இருக்கு இப்போ நிறைய கட்டிங் ரூட்ல கட் பண்ணி எடுத்து வைக்கலாம் ஸ்டெம்ல கட் பண்ணி வைக்கலாம் லீஃப்ல கட் பண்ணி வைக்கலாம் அதெல்லாம் கட்டிங்ல வரக்கூடியது த பிளான்ட் பார்ட்ஸ் விச் சச் அஸ் ரூட் ஸ்டெம் அண்ட் லீஃப் from the parent plant cut part is placed in the suitable medium and the plant part edhila vekkanum suitable medium la vechadha adu valarum and mari pot plant vekkalam adu vandu or root ah irukalam illana or stem ah irukalam illana or leaf ah irukalam root cutting edhila paakalam appdin paathina malus indha thavarathila paakalam adha stem cutting neenga eppoyume unga veeda suthi irukkira thavarathila hibiscus rosa sinensis irukum adu stem cutting vechey ungalku ina vetti seiyalam adutathu thandu கோத்துகள்னு சொல்வாங்க அதுல வந்து என்ன பண்ணலாம்னா ஸ்டெம் கட்டிங் அதுக்கு வந்து தமிழ வந்து தண்டு கோத்துகள் ரூட் கட்டிங்க்கு வேர் கோத்துகள் வேர் கோத்துகளுக்கு எடுத்துக்காட்டு வந்து மாலஸ் தண்டு கோத்துகளுக்கு எடுத்துக்காட்டு வந்து போகன்வில்லா காயிர பூ சொல்வாங்களே அத போகன்வில்லா அண்ட் மொரிங்கா இந்த தாவரத்தை எல்லாம் மொரிங்க மரத்துல வந்து நம்ம வந்து கோத்துகளை மூலம் தாவரத்தை இனவத்தி செய்யலாம் அடுத்து லீஃப் கட்டிங் லீஃப் கட்டிங் எடுத்துக்காட்டு வந்து கிராஃப்டிங் கிராஃப்டிங்ல எத்தனை வகை இங்க கொடுத்திருக்காங்கன்னா அஞ்சு வகையான கிராஃப்டிங் இருக்கு பட் கிராஃப்டிங் அப்ரோச் கிராஃப்டிங் டங் கிராஃப்டிங் கிரவுன் கிராஃப்டிங் அண்ட் வெட்ஜ் கிராஃப்டிங் இந்த பட் கிராஃப்டிங் வந்து மொட்டு ஒட்டுதல் அடுத்து அப்ரோச் கிராஃப்டிங் வந்து அணு ஒட்டுதல் அடுத்தது டங் கிராஃப்டிங் நா ஒட்டுதல் கிரவுன் கிராஃப்டிங் நுனி ஒட்டுதல் கடைசியாக வெட்ஜ் கிராஃப்டிங் ஆக் ஒட்டுதல் இப்படி ஐந்து தமிழ்லயும் சொல்லிருக்கேன் இங்கிலீஷ்லயும் சொல்லிருக்கேன் ஐந்து வகையான கிராஃப்டிங் இந்த புக்ல டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க பட் கிராஃப்டிங்னா என்ன அதுல வந்து அந்த மரத்தினுடைய அந்த பட்டையில டீ வடிவத்துல இருந்து வந்து ஒரு நம்ம வெட்டி எடுக்கணும் அதனுடைய வார்க்க அந்த வார்க்க வெட்டிட்டு இதுல வந்து நம்ம ரெண்டு விதத்தை சொல்லணும் அந்த வேர் கட்டை அப்ப வந்து மண்ணில் ஊண்டி இருக்கிற தாவரத்தின் பெயர் வந்து ஸ்டாக் எதை வந்து அதோட ஒட்ட வைக்க போறோமோ அது பேர் சியான் ரெண்டு ஞாபகம் வச்சுக்கணும் ஸ்டாக்கும் சியான் தான் என்ன தமிழ்ல சொல்லும் போது ஸ்டாக்குக்கு வந்து வேர் கட்டை மண்ணில் ஊண்டி இருக்க தாவரம் வந்து வேர் கட்டை வேரில் வேரோட வச்சு ஊண்டி இருக்கு இது சியான் அப்படின்னு வரும்போது ஒட்டுத்தண்டு அதுல ஒட்ட போற தண்டு பேர் வந்து ஒட்டுத்தண்டு அப்ப ஸ்டாக் அண்ட் சியான் நல்லா அந்த வேர்டு வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கிராஃப்டிங்க இந்த ரெண்டு கான்செப்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டு டேர்ம்ஸ் ஒன்னு வந்து ஸ்டாக் இன்னொன்னு வந்து சியான் அப்போ இந்த மொட்டு ஒட்டுதல் வந்து பட் கிராஃப்டிங்ல வந்து டி ஷேப்ல வந்து முதல் வகையில பட் கிராஃப்டிங்ல டி ஷேப்ல அது வெட்டி எடுக்கணும் வெட்டி எடுத்த இடத்துல எதை வந்து நம்ம சொருகி வைக்கணும்னா இந்த ஒட்டு தண்டை சொருகி வைக்கணும் அப்புறம் வந்து அந்த வெட்டப்பட்ட பகுதியில நம்ம பேண்டேஜ் போட்டு வச்சோம்னா அது புது தாவரம் அங்கிருந்து வேர் வந்து ஒரு புது தாவரம் வளரத்துக்குரிய வாய்ப்பு உண்டு அதான் பட் கிராஃப்டிங் மொட்டு ஒட்டுதல் ரெண்டாவது வந்து அப்ரோச் கிராஃப்டிங் அதுக்கு வந்து அணுகோட்டுதல் என்று பெயர் அதுக்கு வந்து ஸ்டாக்கும் சியானும் ரெண்டுமே ஒரே இடத்துல ஒண்ணு வந்து தொட்டி தாவரமாக இருக்கும் இது வந்து மண்ணில் ஊண்டிய தாவரமாக இருக்கும் அந்த ரெண்டு தாவரமும் ஒரே விட்டமுடையதாக இருக்கும் ஒரே டயமீட்டர்ல இருக்கக்கூடிய தாவரத்தை எடுத்துக்கணும் இது வளர்றதுக்கு 1-4 வாரமாகும் இந்த தாவரம் ரெண்டு வேர் விட்டு வளர்றதுக்கு புது தாவரம் வளர்றதுக்கு 1-4 வாரங்கள் பிடிக்கும் அது அப்புறமா நன்கு வேர் விட்ட உடனே அந்த தாவரத்தினுடைய இரண்டு ஒரு தாவரத்தினுடைய நுனி பகுதியும் மற்றொரு தாவரத்தினுடைய அடிப்பகுதியும் வெட்டி எடுத்து நம்ம மண்ணில் நட்டானா ஒரு புது தாவரம் நமக்கு வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இங்க விதை இல்லாமலேயே நம்ம தண்டின் மூலமாவே இனப்பெருக்கம் செய்யறோம் அது இரண்டாவது வகை அப்ரோச் கிராஃப்டிங் அல்லதுனா அணுகு ஒட்டுதல் இதுதான்
முதல்ல என்ன சொன்னேன் மொட்டு ஒட்டுதல் பட் கிராஃப்டிங் இரண்டாவது என்ன சொன்னேன் அப்ரோச் கிராஃப்டிங் அல்லதுனா அணுகு ஒட்டுதல் எத்தனை நாள் ஆகும் அது வளர்ந்து வளர்றதுக்கு 1 ல இருந்து 4 வாரங்கள் குறைந்தபட்சம் 1 மாசம் ஆகும் அந்த வேர் விடுவதற்கு தனி தாவரமாக தாய் தாவரத்திலிருந்து விடுபட்டு தனி தாவரமாக நம்ம செயல் மண்ணில் ஊன்றி வளர்ப்பதற்கு 1 மாத காலமாகும் அடுத்து டங் கிராஃப்டிங் நா ஒட்டுதல் அப்படினா என்ன அர்த்தம்னா சியான் அண்ட் ஸ்டாக் ஹேவிங் தி சேம் திக்னிங் ரெண்டினுடைய திக்னஸும் ஒரே மாதிரி இருக்கும் அதனுடைய அளவு விட்டம் ஒரே மாதிரி இருக்கும் அது வந்து ஒப்ளிகா கட் பண்ணோம் ரெண்டத்தையும் ஒப்ளிகா கட் பண்ணி அத வந்து நல்லா ஜாயின் பண்ணி விட்டுட்டு டேப் வச்சு நம்ம பவுண்ட் பண்ணினோம் அப்ப அது ஒரு புது தாவரமாக வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அடுத்து கிரவுன் கிராஃப்டிங் நுனி ஒட்டுதல் அது என்ன செய்யணும்னா வெட்டி ஷேப்ல அந்த சியான் வந்து வெட்டணும் ஸ்டாக் வந்து பெருசா இருக்கும் அந்த வேரில் ஊண்டி இருக்கிற தாவரம் வந்து நல்லா பெருசா இருக்கும் அதுல வந்து இந்த சியான் வந்து வெட்டி ஷேப்ல வெட்டி அதை ஒட்டி வைக்கணும் இன்சர்ட்டட் ஆன் தி ஸ்லிட்ஸ் ஆன் தி கிளெஃப்ட் ஆஃப் தி ஸ்டாக் எங்கெல்லாம் வந்து அந்த இன்செர்ஷன் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல எல்லாம் சியான் ஒட்ட வைக்கணும் அண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடணும் அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு நம்ம வந்து கிராஃப்ட் வாக்ஸ் என்ற வாக்ஸை பயன்படுத்தலாம் கிராஃப்ட் வாக்ஸ் அதை பயன்படுத்தும் போது அந்த ஸ்டாக்ல வந்து அந்த சியான் எங்க வந்து நம்ம துளை மாதிரி போட்டு வச்சிருக்கோமோ இன்செர்ஷன் போட்டு வச்சிருக்கோமோ அந்த இடத்துல அது வளர தொடங்கும் அடுத்தது வெட்ஜ் கிராஃப்டிங் ஐந்தாவது வகை ஆப்பு ஒட்டுதல் அதுல வந்து ஒரு துளை மாதிரி பண்ணணும் எ ஸ்லிட் இஸ் மேட் இன் தி ஸ்டாக் ஸ்டாக் தாவரம் வேரூண்டி இருக்கிற தாவரத்துல நம்ம வந்து ஒரு ஸ்லிட் பண்ணிட்டு அதுல பார்க் கட் பண்ணணும் அப்புறம் வந்து எ ட்விக் ஆஃப் சியான் ஒரு கிளை எ ட்விக் ஆஃப் சியான் இஸ் இன்சர்ட்டட் அண்ட் டைட்லி பவுண்ட் சோ தட் தி கேவியம் ஆஃப் தி ஐந்தாவது வகை வந்து வெட்ஜ் கிராஃப்டிங் வெட்ஜ் கிராஃப்டிங் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஆப்பு ஒட்டுதல் ஏற்கனவே சொன்ன அந்த கேவியத்தை வந்து ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ற மாதிரி வைக்கணும் டைட்லி பவுண்ட் சோ தட் தி கேவியம் ஆஃப் தி டூ இஸ் ஜாயின்ட் ரெண்டுத்தினுடைய கேவியமும் ஒட்ட வைக்கும் பொழுது அது புது தாவரமாக வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அடுத்தது இதுல வந்து ஆர்டிபிஷியல் மெத்தட்ஸ்ல மூணாவது மெத்தட் பேரு லேயரிங் லேயரிங்களுடைய இரண்டு வகை என்னன்னு பாத்தீங்கன்னா மவுண்ட் லேயரிங் அண்ட் ஏர் லேயரிங் மவுண்ட் லேயரிங் எடுத்துக்காட்டு வந்து மண் முட்டு பதியம் மண்ல வந்து நீங்க எல்லாம் ரோஜா செடி அந்த மாதிரி செடிங்க எல்லாம் வந்து அதனுடைய தண்டு வந்து மிக நளினமாக இருப்பதால் பிளெக்சிபிள் பிரான்சஸா இருக்கும் பொழுது நீளமா இருக்கும் போது மண்ணுக்கு அடியில அதை வந்து புதைச்சிட்டு கொஞ்சம் அதனுடைய பிரான்சஸ் வந்து விட்டுணும் முனியில அப்ப என்ன ஆகும் கொஞ்ச நாள் கழியும் பொழுது அதுல இருந்து வேர் வரும்பொழுது இதை வெட்டி வெட்டி எடுக்கும் போது அது தனி தாவரமாக செயல்படக்கூடியதாக இருக்கும் இஸ் பிளெக்சிபிள் பிரான்சஸ் தி லோயர் பிரான்ச் வித் தி லீவ்ஸ் இஸ் பெண்ட் டு தி கிரவுண்ட் கிரவுண்ட்ல வந்து பெண்ட் பண்ணி வச்சிருந்தோம் அண்ட் பார்ட் ஆஃப் தி ஸ்டெம் இஸ் பரிட் இன் தி சாயில் அண்ட் டிப் ஆஃப் தி பிரான்ச் இஸ் எக்ஸ்போஸ்ட் பாதி வந்து தாவரம் மண்ணுக்கு அடியில இருக்கணும் பாதி தாவரம் வந்து மண்ணுக்கு மேலே எக்ஸ்போஸ்டா இருக்கணும் அபவ் தி சாயில் ஆஃப்டர் தி ரூட்ஸ் அப்புறம் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட காலம் முடியும் பொழுது அதுல இருந்து ரூட்ஸ் எமர்ஜ் ஆகும் போது யூ கேன் கெட் எ நியூ பிளான்ட் இஸ் கட் மேட் இன்டு பேரண்ட் பிளான்ட் பேரண்ட் பிளான்ட்ல இருந்து அதை டிட்டாச் பண்ணும் போது ஒரு புது பிளான்ட் நமக்கு கிடைக்கும் நியூ பிளான்ட் நம்ம இதனால டெவலப் பண்ணலாம் இது வந்து மவுண்ட் லேயரிங் லேயரிங்னுடைய ஃபர்ஸ்ட் வகை பேரு மவுண்ட் லேயரிங் அடுத்தது வந்து காற்று பதியம் அதான் வந்து ஏர் லேயரிங் அது என்ன செய்யணும்னா பெரிய தாவரங்களினுடைய இது இது வளர்ந்து முடிவதற்கு 2 ல் இருந்து 4 மாதங்கள் ஆகும் இட் டேக்ஸ் 2 to 4 மந்த்ஸ் ரூட்ஸ் எமர்ஜ் பிரான்சஸ் ஆர் ரிமூவ் ஃப்ரம் த பேரண்ட் பிளான்ட் அண்ட் க்ரோன் இன்டு செப்பரேட் பாட் அண்ட் கிரவுண்ட் நம்ம வந்து செப்பரேட்டா ஒரு பாட்ல எடுத்து இது வச்சுக்கலாம் இதுல என்ன செய்யணும்னா அந்த கேர்டில் பண்ணும் ஸ்டெம்மினுடைய ஒரு வளையமா அது கேர்டில்டு அண்ட் யூ ஹாவ் டு அப்ளை ஹார்மோன்ஸ் இன் தட் ஹார்மோன்ஸ் ரூட் வரத்துக்குரிய ஹார்மோன்ஸ் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பா அந்த இடத்துல ரூட்ஸ் வரும் அதை சுத்தி மண்ணை வச்சு நல்லா வந்து போர்ஷன் இஸ் கவர்ட் பை டேம் சாயில் ஈர மண்ணை வச்சு ஒரு பாலித்தீன் பேப்பரை வச்சு கட்டிடணும் அப்ப கொஞ்ச நாள் முடியும் பொழுது அது ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் எத்தனை மாசம் எடுக்கும்னா 4 மாதங்கள் 2 ல் இருந்து 4 மாதங்கள் எடுக்கும் பொழுது அது ரூட் வரும் ரூட் வரும்போது அந்த பிரான்ச்சை வந்து தனியா கட் பண்ணி ஒரு தனி தாய் தாவரத்துல இருந்து அது பிரிச்சு எடுத்து தனி தாவரமா ஒரு தொட்டியிலோ இல்லைன்னா மண்ணிலையோ அது நட வைக்கிறது தான் ஏர் லேயரிங் விச் இஸ் கால்டு காற்று பதியம் இப்ப நான் வந்து மூணுத்தையும் சொல்லிட்டேன் கட்டிங் பத்தி சொன்னேன் அது கட்டிங் வந்து ரூட்ல செய்யலாம் ஸ்டெம்ல செய்யலாம் லீஃப்ல செய்யலாம் கிராஃப்டிங் வகைகள் 5 வகைகளும் சொன்னேன் கடைசியா லேயரிங்ல வந்து மவுண்ட் லேயரிங் அண்ட் ஏர் லேயரிங் பத்தி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன இந்த கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா எல்லா பிளான்ட்ஸும் ஜெனிட்டிக்கலி யூனிஃபார்மா இருக்கும் தே ஆர் யூனிஃபார்ம் ஜெனிட்டிக்கலி த பிளான்ட்ஸ் வித் லிட்டில் ஆர் நோ சீட்ஸ் எந்த பிளான்ட்ல வந்து சீட்ஸ் வந்து கொடுக்கவே முடியாதோ எந்த பிளான்ட்ஸ்ல வந்து
கொஞ்சம் தான் சீட்ஸ் கொடுக்க முடியுமோ அது வயபிளா இல்லனா இந்த மெத்தட ஃபாலோ பண்ணலாம் இந்த இந்த கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் இல்லனா பாரம்பரிய முறையினுடைய முறையை பின்பற்றலாம் இதனுடைய நிறைகளை பத்தி நான் சொல்றேன் இப்போ மூன்றாவது வந்து ப்ராபகேட் மோர் எகனாமிக்கலி பை வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் மூலம் தான் நமக்கு வந்து நிறைய தாவரங்களை கிடைக்கக்கூடிய இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து உருளைக்கிழங்கு சொலானம் டியூபரோசத்துல இப்படிதான் அதனால இது வந்து இது ஒரு நிறையாக காணப்படுகிறது நமக்கு தேவையான பண்புகளை வந்து இதன் மூலம் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் ரெண்டு வித்தியாசமான தாவரத்தை வந்து இதுல மேற்கொள்ளும் பொழுது இதுல வந்து டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் ஹை ஈல்ட் கேன் பி காட் அண்ட் க்ரோன் இன் அண்ட் புது தாவரத்தை நம்ம இதிலிருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது நமக்கு தேவையான பண்பு கூட இந்த தாவரத்தின் மூலம் இந்த இந்த உத்தியின் மூலம் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் இந்த கன்வென்ஷனல் மெத்தட்ஸ்ல அப்புறம் வந்து இதனுடைய டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்க்கலாம் பாரம்பரிய முறையின் குறைகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுல வைரஸ் இன்ஃபெக்ஷன் அந்த பேரண்ட் பிளான்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த சேய் தாவரத்துக்கும் வந்துடும் The daughter plant also will get the virus infection. So it is the disadvantage. இதனுடைய குறை உண்டாக உள்ளது vegetative structure for propagation அது வந்து நல்ல பல்கியா இருந்ததுன்னா அதை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம் vegetative structures for propagation are bulky difficult to handle and store பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்றாங்க அடுத்து கடைசியா நம்ம பார்க்க போறது இந்த reproduction in plants அதாவது asexual reproductionல modern methods அது மெயினா பார்க்க போறது இந்த புதிய உத்தி என்னன்னா மைக்ரோ ப்ராபகேஷன் என்ன மாடர்ன் மெத்தட் நவீன முறை அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் ப்ரொஃபசர் எஃப் சி ஸ்டீவர்ட் ஆஃப் கார்னல் யூனிவர்சிட்டி ஷோட் மெச்சூர் ஃப்ளோயம் பாரன்கைமா செல்ஸ் ரிமூவ் ஃப்ரம் கேரட்ல இருந்து இந்த பாரன்கைமா செல்ஸ் ரிமூவ் பண்ணும்போது அந்த சூட்டபிள் மீடியத்துல வச்ச போது அந்த கண்ட்ரோல்டு கண்டிஷன்ல வச்ச போது புது தாவரங்களை இது உருவாக்கிச்சுன்னு சொல்றாங்க அப்ப வந்து வாட் இஸ் டோட்டிபொட்டன்சி அண்ட் வாட் இஸ் டோட்டிபொட்டன்ட் சர்வ வல்லமைன்னு சொல்லுவாங்க அதனால ஒரு செல் ஒரு தாவரத்தினுடைய ஏதாவது ஒரு செல்லை எடுத்து முழு தாவரத்தை உருவாக்கக்கூடிய தன்மை அந்த தாவரத்துக்கு இருக்கிறதுனால அது பேர் அது இட் இஸ் கால் டோட்டல் பொட்டன்சியாலிட்டி ஃபார் த செல் டு பிகம் அன் என்டையர் பிளான்ட் அது வந்து மாடர்ன் மெத்தட்ல வரக்கூடிய ஒரு உத்தி அப்ப வந்து இதுல என்ன சொல்றாங்கன்னா இது வந்து டிஷ்யூ கல்ச்சருக்கு ரொம்ப உதவுதா இருக்குது த க்ரோத் ஆஃப் த பிளான்ட் டிஷ்யூஸ் இன் ஸ்பெஷல் கல்ச்சர் மீடியம் அண்டர் சூட்டபிள் கண்ட்ரோல்டு கண்டிஷன் ஸ்பெஷல் மீடியத்துல வச்சு கண்ட்ரோல் கண்டிஷன்ல செய்யும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது டிஷ்யூ கல்ச்சர் மெத்தட் ஃபாலோ பண்ணலாம் அடுத்தது வாட் இஸ் மைக்ரோ ப்ராபகேஷன் நுண் பெருக்கம் என்றால் என்ன அந்த நுண் பெருக்கத்தின் கடைசியா பார்க்க போறது அந்த நுண் பெருக்கத்தினுடைய அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன நிறை என்ன குறை என்ன நுண் பெருக்கம் என்றால் என்ன தி ரீஜெனரேஷன் ஆஃப் தி ஹோல் பிளான்ட் ஃப்ரம் சிங்கிள் செல் த்ரூ டிஷ்யூ கல்ச்சர் இஸ் கால்ட் மைக்ரோ ப்ராபகேஷன் டிஷ்யூ கல்ச்சர் மூலமாக ஒரு செல்லில் இருந்து ஒரு புது ஒரு முழு தாவரத்தை உருவாக்குவதுதான் மைக்ரோ ப்ராபகேஷன் அல்லது நுண் பெருக்கம் என்று பெயர் இதனுடைய அட்வான்டேஜஸும் இருக்கு இதுக்கு டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு நமக்கு தேவையான பண்புகளை இந்த நுண் பெருக்கத்தின் மூலம் நம்ம ஷார்ட் டியூரேஷன்ல உற்பத்தி செய்து கொள்ளலாம் அடுத்தது இது வந்து ஜெனிட்டிக்கலி ஐடென்டிக்கலா இருக்கும் மரபு பண்பு பார்க்கும்போது எல்லா தாவரமும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்கும் டிஷ்யூ கல்ச்சர் கேன் பி கேரிட் அவுட் எனி சீசன் எந்த சீசன்ல வேணா இந்த டிஷ்யூ கல்ச்சர் நம்ம வந்து செய்யலாம் அடுத்தது சீட்ஸ் தட் ஆர் டிஃபிகல்ட் டு ஜெர்மினேட் நான் சாதாரண சூழ்நிலையில ஒரு தாவரத்தினுடைய சீட்ஸ் முளைக்க வைக்கிச்சு அதுல இருந்து தாவரம் வர்றதுக்கு நீண்ட காலம் இருக்கும் பொழுது இந்த டிஷ்யூ இந்த மைக்ரோ ப்ராபகேஷன் மூலமா ரொம்ப ஷார்ட் டைம்லயே நமக்கு பிளான்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்புறம் என்டேஞ்சர்ட் அண்ட் ரேர் ஸ்பீஷிஸ் எல்லாம் இந்த டிஷ்யூ கல்ச்சர் மேல டெவலப் பண்ணலாம் டிசீஸ் ஃப்ரீ பிளான்ஸ் நோய் இல்லாத தாவரங்களை இதன் மூலம் உருவாக்கலாம் மெரிஸ்டம் கல்ச்சர் மூலம் உருவாக்கலாம் செல்ஸ் கேன் பி ஜெனிட்டிகலி மாடிஃபைட் அண்ட் டிரான்ஸ்பர்ட் யூசிங் டிஷ்யூ கல்ச்சர் மெத்தட்ஸ் இதெல்லாம் இதனுடைய நிறைகள் அடுத்தது இந்த டிஷ்யூ கல்ச்சர்னுடைய குறை என்ன இந்த மைக்ரோ ப்ராபகேஷனுடைய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நவீன முறையின் குறைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது லேபர் இன்டென்சிவா இருக்கணும் லேபர் இன்டென்சிவ் அண்ட் யூ நீட் எ ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் அவங்க இல்லைன்னா இதை செய்ய முடியாது வீ ரிக்வயர் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் ஸ்டெரைல் கண்டிஷன் மஸ்ட் பி மெயின்டைன் எப்பவுமே ஏசெப்டிக் கண்டிஷன்ல தான் இதை செய்ய முடியும் அது ஏதாவது ஒரு சிறிய பாக்டீரியாவோ தொற்று ஏதாவது இருந்ததுன்னா அந்த தாவரம் ஃபுல்லாவே பாழாயிடும் அதனால யூ ஹாவ் டு டூ திஸ் இன் எ ஸ்டெரைல் கண்டிஷன் அப்புறம் வந்து இந்த குளோன்ஸ் இதுல இருந்து கிடைக்கிற குளோன்ஸ் நகல் பெருக்க எல்லாமே ஜெனிட்டிக்கலி ஐடென்டிக்கலா இருக்கும் So, entire crop is susceptible to new diseases. ஏதாவது ஒரு தாவரத்துக்கு டிசீஸ் வந்துச்சுன்னா எல்லா தாவரத்துக்கும் பாதிப்பு ஏற்படும் அப்புறம் நியூ என்வயர்மெண்டல் கண்டிஷன்ஸ்லயும் வளரக்கூடியதா இருக்கும்
will wipe out the species. Entire species on the new environment la valarum bodhu alindhu pogakudiyadhaga irukum. Careless undergoes genetical changes which are not commercially useful. நம்ம நினைக்கிற கேலஸ் கிடைக்காம வேற ஏதாவது கேலஸ்ல ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அது மொத்தமாவே நமக்கு பணம் பலன் இல்லாமல் போய்விடும். They are, it is called sometimes careless undergoes genetical changes which are not commercially useful.